சாந்தி. பெண்ணே நீ விழித்திடு, ஜகத்தை நீ ஜெயித்திடு. ஜெயிக்கணும் அப்படின்னா விழிக்கணும். விழிப்பதுனா உணர்வது, ரியலைசேஷன். Realization of one's own uniqueness. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற முயற்சி பண்ண வேண்டாம். தன் திறமைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தன்னம்பிக்கையோட. ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய யுனீக்னஸ்ஸை, அதாவது தன்னை மற்றவரிடமிருந்து தனிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய அந்த தனித்துவம் என்ன அப்படிங்கிறத உணரணும். தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தன்மைகளை கண்டறியணும், அதை மேம்படுத்தணும், அதை தைரியமா வெளிப்படுத்தணும் எந்த தடங்கள் வந்தாலும். வணக்கம். சுய மாற்றத்தின் மூலம் நம் இலக்கை அடையலாம். இந்த ஒரு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், என்எல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு டூலை பாவித்து நம் வாழ்க்கையின் இலக்குகளை ஒரு சில குறிக்கோள்களுடன் சீக்கிரமே, கூடிய சீக்கிரமே அடையறதுக்கு ஒரு வழி உண்டு. இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவு. முதல்ல இந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை, சுதந்திரம் அப்படின்றத நம்ம கிடைக்கும் போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம யாரும் கண்டிக்க மாட்டாங்க, இதை செய்ய வேணாம், அதை செய்ய வேணாம், அங்கே போகாது, இங்கே போகாது, இப்படி எல்லாம் நம்ம யாரும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ, எதை செய்ய நினைக்கிறோமோ, எதை சாதிக்க நினைக்கிறோமோ, அதை எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளால சாதிக்க முடியும். ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். வரும் 11 திகதி 4 மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று 8 முதல் 9:30 மணி வரை மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகளால் இணையம் வழி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலின் தலைப்பு, பெண்ணே நீ விழித்திடு, ஜெகத்தை நீ ஜெயித்திடு. இக்கலந்துரையாடலில் மறவாமல் பங்கு பெறுவோம். ஓம் சாந்தி.